ஏன் இதுக்கு பேர் மாமோத்? யார் இவரு? இவரை தனியா ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடலாமா? தனியா கட் பண்ணி தூக்கிட்டு போறேன் நான் வேற ஒரு ஸ்லைடுக்கு. ஆ, காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் அவரை இந்த ஸ்லைட்ல. இவர் யாரு? இவருக்கும் அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது அந்த மாதிரி. சோ இந்த யானைக்கும் நம்ம சாதா யானைக்கும் எவ்வளவு ஒரு காப்பி பண்ணி இவரையும் பக்கத்துல போய் வச்சு பாக்கலாமா? இங்க பாரு, ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் இப்போ மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன பேசிக்குவாங்க இவங்க ரெண்டு பேரும்? நாளைக்கு ரெண்டு பேரும் என்ன பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பணும் வாட்ஸ்அப்ல, இல்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சா கூட ஓகே தான். சரியா? இவரும் பாக்குறாரு பாரு, இவர் கண்ணு பார்த்தாலே எனக்கு அதே மாதிரி ஜிராஃப் எல்லாமே கொண்டு வந்துட்டோம். கொடுத்த அந்த மோஷன் பார்ட்ஸ் இருக்குல்லப்பா, அந்த மாதிரி இவங்களுக்கும் கொடுக்கலாம். இப்படி முன்னாடி வர முடியும். இதுலயே வந்து ஆ சொல்லுப்பா. எனக்கு ஏன் சர்டிபிகேட் கிடைச்சிடுச்சு சார். ஹே வா, டவுன்லோட் பண்ணிட்டியா? ஆ, இப்ப ஷேர் பண்றாடி சார். என் பேர் போட்டு என் கிளாஸ் போட்டு நம்ம ஸ்கூல் பேர் வந்துச்சு டீச்சர். உடனே ஸ்கூல் குரூப்ல போடுங்கடாத. ஐயோ, நான் தான் பாக்கலையா? சாரிடா, நான் பாத்துறேன். இப்ப வரைக்கும் நான் இது இப்ப போட்டியா? இல்ல டீச்சர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே போட்டேன் டீச்சர். இல்ல இல்ல, நான் 6:30 எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, SCERT ல இருந்து மீட்டிங் இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் வொர்க் ஷீட் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. சோ அந்த வொர்க் ஷீட் ரெடி பண்ணிட்டு இருந்தனா 9th ஸ்டாண்டர்டுக்கு இது ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை அந்த லெசனுக்கு. சோ அதனால அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால நான் வந்து குரூப்ப பாக்கல. நான் போய் குரூப் பாக்குறேன். லாஸ்டா நீ வந்து ஷேர் பண்ண, அதை ஷேர் பண்ண. இன்னும் ஒரு 5 minutesல நான் இது என்னென்ன பண்ணணும்ன்றத மட்டும் சொல்லிடுறேன். சோ நாளைய ஒர்க் வந்து நான் இதுலயே டைப் பண்ணிடுறேன். இப்போ எல்லாருமே என்ன பண்ணணும், இதுல பிபிடி இருக்குல்ல, இந்த இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் இப்போ? நாளைக்கு வொர்க் டாஸ்க் என்னது? நாளைக்கு நம்ம மூணு பேர் போலாம் ஸ்கூலுக்கு. என்ன சொன்ன இதுல? தனுஷியா கை தூக்கலாம். என்னப்பா இல்லையே? ஐ ஹாவ் ஒன் ஸ்டோரி. பிரகாஷ் ரெடியா? ஓகே தென், நான் இந்த அசைன்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சொல்லிட்ட உடனே நீ உன்னோட ஸ்டோரிய வந்து நீ ஸ்கிரீன் ஷேர் பண்ண. ஓகே, டாஸ்க் வந்து வாட் ஆர் தே டாக்கிங் அபவுட். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ஒரே ஒரு ஸ்டோரி எப்படி நாங்க எல்லாத்தையும் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் என்ன ஐடியா சொல்லியிருக்கேன், இந்த ஸ்லைட நீங்க ஜஸ்ட்
இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு எங்க போய் கிளிக் பண்ற தெரியுதா இந்த பேன் சைட் பேன் இருக்குல்ல அதுல கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிடுறீங்க காப்பி பண்ணிட்டு இங்க நியூ ஸ்லைடு நியூ ஸ்லைடு ஓபன் பண்றோம் ஏய் வாலுகுட்டி மத்தவங்க குழம்பி போயிடுவாங்க வாலுகுட்டி இந்த வேலை பண்ணாத வாலுகுட்டி கிரி சோ வழக்கம் போல நம்ம இங்க வந்து போட்ட உடனே என்ன வந்துச்சு ஓ பாயிண்ட் வந்துச்சு நான் சொன்ன இங்க வந்து ஆப்ஜெக்ட் வைக்கிற இடத்துல நீங்க இப்போ எலிஃபன்ட் அப்படின்னு டைப் பண்றீங்க கீழே இருக்க பாக்ஸ் டெலீட் பண்ணிடுறீங்க ஐட்டம்ஸ் வரது பாருங்க ஏ வந்துருச்சா எலிஃபன்ட் எஸ் டீச்சர் இந்த ஐடியாவை நம்ம எடுத்துக்கலாம் இதே எடுத்துக்கலாமா இதே எடுத்துக்கலாமா இதே எடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட் இருக்க எலிஃபன்ட் எடுத்துப்போம் சோ கியூட் இல்ல இதே எடுத்துக்கலாமா இல்ல இதே எடுத்துக்கலாமா இல்ல வேற ஐடியாஸ் இருக்கான்னு பாக்கலாமா இன்னும் மோர் ஐடியாஸ் கிளிக் பண்ணி பாக்கலாம் ஒன்னே ஒண்ணு இது எல்லாமே வந்து இந்த 19ல நமக்கு வரும் ரைட்டா ஓ 19 வந்து நம்ம பொறுமையா போட்டுடலாம் அட்டகாசமா நிறைய வந்து நம்ம இதுல தான் குட்டி எலிஃபன்ட் வேற இருக்கு சோ நம்ம இதே ஓகே இப்போ பேக்ரவுண்ட் இதை எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம கான்வர்சேஷன் பண்ண வேண்டிய ரெண்டு பேர் எங்க இருக்காங்க இங்க இருக்காங்க இப்போ இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் இல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்லைட மறுபடி காப்பி பேஸ்ட் பண்றோம் எத்தனை வேணும்னாலும் பேஸ்ட் பண்ணிட்டே போலாம் 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 பண்ணிட்டோமா இதுல ஒன்னுத்துல நேரா நிக்கிறாங்க ஒன்னுத்துல என்ன பண்றாங்க இப்படி திரும்பி நிக்கிறாரு ஓகே இன்னொன்னுத்துல என்ன பண்றாரு இவரு இவரு போடா அப்படின்னு சொல்லி போறாரு அப்புறம் இந்த ஸ்லைடு எடுத்துக்கலாம் இதுல இவரு நேரா திரும்பி நிக்கிறாரு இவரு கோச்சிக்கிட்டு என்ன பண்றாரு டோட்டலா பின்னாடி திரும்பி நிக்கிறாரு பயமா இருக்கு அவர் திரும்பி நிக்கிறத பார்த்தா இல்ல அப்புறம் இவரு என்ன பண்றாரு இங்க இருந்து மேல போய் கும்பிக்கையை தூக்கி தூக்கி இப்படி ஆடி ஆடி பேசுறாரு இப்போ இந்த மூமெண்ட் எல்லாம் இந்த யானைக்கு எங்க குடுக்கலான்னு தெரியும்ல உங்களுக்கு சோ அங்க வந்து குடுக்க போறீங்க அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு என்கிட்ட தந்தம் எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா அப்படின்னு இப்படி இடிச்சு காட்டுறாரு அந்த மாதிரி நீங்க இந்த ஹோல் ஸ்லைடுக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மாத்தலாம் இவர் எப்படி திரும்பி நிக்க சொல்லலாம் அடுத்தது இதுல இவர இடத்த மாத்தி மாத்திட்டு நேரா அப்புறம் இவரை வந்து இங்க நிக்க சொல்லலாம் சண்டை போட்டுக்கிற மாதிரி இல்ல இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே ஹாய் அப்படின்னு பக்கத்துல வர மாதிரி வர வைக்கலாம் ரைட் இப்போ இந்த ஸ்டோரிய நான் வந்து ஷேர் பண்றேன் நீங்க உங்களோட சிஸ்டத்துல டவுன்லோட் பண்ணிட்டு நாளைக்கு இதுல அந்த கால் அவுட் எல்லாம் போட்டோம்ல அந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி எனக்கு கொடுப்பேன் ரைட்டா சேவ் பண்றது பாத்துக்கோங்க ஃபைல் அண்ட் சேவ் அப்படியே சேவ் ஆயிடும் சேவ் ஆஸ் வீடியோ கொடுத்தாதான் வீடியோ சேவ் ஆகும் சோ நம்ம இப்போ இத வந்து இங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம் க்ளோஸ் பண்ணிட்டு என்னது எலிஃபன்ட் சேவ் கேக்குது ஓகே சேவ் பண்றோம் வேற மோர் ஆப்ஷன்ஸ் கேக்குது வழக்கம் போல நம்ம இன்னைக்கு டெஸ்க்டாப்ல பண்றேன் இப்போ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல இத வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்பவே கூட நீங்க வந்து இத பார்க்க முடியும் ஜிஹெச்எஸ் அஸ்தினா ஃப்ரம் சில்ட்ரன் சும்மா இங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுனா இங்க டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணனும் ஆ இப்போ குரூப் சாரி இனே அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்ல இருக்கு எலிஃபன்ட் இருக்கு அதை கிளிக் பண்ண உடனே அட்டாச் ஆயிடும் அப்படியே நான் சென்ட் பண்ண உடனே சென்ட் ஆயிடும் இப்ப நீங்க இதை லோட் ஆன உடனே நீங்க உங்களோட மொபைல்ல பாக்கலாம் ஓகே அண்ட் அஞ்சனா அக்ஷரா உங்களுக்கும் அனுப்பிடவா ஓகே
நான் வந்து ஸ்டாப் ஷேர் பண்ணிக்கிறேன் and இவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறேன் பிரகாஷ் பத்ம பிரகாஷ் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம் எஸ் சொல்லுமா அதுல கேக்கலடா சொல்லுடா அது எப்படி அவ்ளோ பேஸ்ட் பண்ணீங்க அத்த எலிஃபன்ட் காப்பி பேஸ்டா ரைட் ரைட் 1 செகண்ட் 1 செகண்ட் நான் அத ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து நான் அங்க இருக்க லைட் போட்டுடுங்க கொஞ்சம் ஒரு ஷேர் ஸ்கிரீன் ஷேர் ஆதா நான் என்ன பண்ணேனா இப்போ இந்த ஸ்லைடு இருக்குல்ல இங்க பாருங்க இங்க கிளாஸ் எப்படி இருக்கு குட்டி குட்டியா கண்ணே மியூட் பண்ணிக்க பா பத்மா இங்க உள்ள போக பாத்துக்கோ ஓகே இப்போ இங்க சைடு பேன்ல ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸ்லைட்ஸ் காமிக்கறோம்ல இந்த கேட்டது வந்துட்டா இப்போ நான் மேல கிளிக் பண்றது தெரியதா அந்த இடத்துல தெரியுதா இத கிளிக் பண்ணிட்டு இப்போ இத ரைட் கிளிக் பண்ணீங்கனா அப்படியே இங்க வந்து காப்பி மறுபடி பண்ற பாருங்க ஏதாவது ஒரு ஸ்லைட்ல போயிடு கிளிக் பண்ணி அத ரைட் கிளிக் பண்ணீங்கனா மவுஸ்ல மவுஸ்ல இருக்கும்ல உங்களுக்கு லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதுல ரைட் கிளிக் பண்ணீங்கனா உடனே அது என்ன பண்ணும் காப்பி அப்படினு வரும் ஓகே இப்போ திரும்ப ஒரு நியூ பவர் பாயிண்ட் எடுத்துக்கறேன் கண்ட்ரோல் n கொடுத்தாலும் நியூ பவர் பாயிண்ட் வரும் நியூ கொடுத்துட்டேன் இந்த பவர் பாயிண்ட் இப்ப காலியா இருக்கு நான் என்ன பண்றேன் மறுபடியும் இதே பேனுக்கு போயிடு இங்க இதோ பாருங்க மவுஸ்ல திரும்ப ரைட் பண்ணிட்டேனா இப்போ அப்படியே வந்து பேஸ்ட் பண்றேன் பேஸ்ட் கொடுத்தேனே வந்துருச்சா இப்போ மறுபடியும் எனக்கு நிறைய வேணும்னா right click paste right click paste right click paste right click paste அவ்ளோதா என்ன பண்றே இப்ப நானு சொல்லுங்க right click paste ஆ இப்ப நீ கிளிக் பேஸ்ட் பண்ணிட்ட வேற யாரா சொல்லுங்க யாரோ சொல்றீங்க நான் காதுல உள்ள மியூட் பண்ணிட்டீங்க ஓகே இப்போ புரியதா இப்போ நமக்கு இன்னொரு பவர் பாயிண்ட் கிடைச்சிருச்சு இதுலயும் நம்ம ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணலாம்